ओम शांति। नान இறைவனின் பாதுகாப்பில் இருக்கும் பயமற்ற ஆத்மா, ஆத்மா நான் எப்பொழுதும் இறைவனின் பாதுகாப்பில் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். அனைவருக்கும் நற்கதி வழங்கும் வள்ளல், இந்த உலகில் உள்ள அனைவரையும் காப்பாற்றுபவர் எனது தந்தை ஆவார். அந்த சிவ தந்தையின் பாதுகாப்பு எனும் சர்வ சக்திகளின் குடைக்கு கீழ் எப்பொழுதும் ஆத்மா என்னை பத்திரமாக வைத்துள்ளார். ஆத்மா என்ற உணர்வுடன் எனது பரமபிதாவை நான் நினைத்தவுடன், நினைத்த மாத்திரத்தில் அவரது குழந்தையாகிய எனக்கு உதவி செய்வதற்கு ஓடோடி வந்துவிடுகிறார். எப்பொழுதும் எனது தாயும் தந்தையுமானவர் ஆத்மா என்னை அவருடைய பாதுகாப்பு எனும் கரங்களுக்குள்ளேயே வைத்துள்ளார். நிலவில் ஒளியாக, விண்ணில் நீல நிறமாக, கடலில் அலையாக, மரத்தில் வேறாக, மலரில் மனமாக ஆத்மா என்னை எப்பொழுதும் அவருடைய அன்பெனும் மடியில் அமர்த்தி பாதுகாப்பளிக்கிறார். ஆஹா, ஆத்மா நான் அதிர்ஷ்டசாலி ஆகிவிட்டேன். எப்பேற்பட்ட சூழலிலும் பயமற்று பாதுகாப்பாக இருக்கின்றேன். நன்றி இறைவா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 17/10/2024 சாக்கார முரளி, முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். இதன் மூலம்தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆவீர்கள். முதல் கேள்வி, தந்தை தமது குழந்தைகளுக்கு எந்த வகையில் இரக்கத்தை காட்டுகிறார்? பதில், தந்தை குழந்தைகளின் நன்மைக்காக கொடுக்கும் வழிமுறைகள்தான் குழந்தைகள் மீது அவர் காட்டும் இரக்கமாகும். தந்தை கூறும் முதல் வழி என்னவென்றால், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஆத்ம அபிமானிகள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை ஒருபோதும் தலைகீழாக, அதாவது தவறானதாக இருக்காது. இரண்டாவது கேள்வி, குழந்தைகள் தமக்குள் எந்த மாதிரியான செமினார் அல்லது கருத்தரங்கம் நடத்த வேண்டும்? பதில், எப்போது நீங்கள் நடைப்பயிற்சிக்கு சென்றாலும் நினைவு யாத்திரை செய்து கொண்டே இருங்கள். பிறகு தங்களுக்குள் அமர்ந்து யார் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்று கலந்து ஆலோசனை செய்யுங்கள். இங்கே மதுவனத்தில் நினைவு செய்வதற்காக உங்களுக்கு மிக நல்ல ஏகாந்தமும் கூட, தனிமையும் கூட கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார், நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆன்மீக குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா, சதோ பிரதானமாக இருந்த நாங்கள் தமோ பிரதானம் ஆகிவிட்டோம். பிறகு, பாபா, உங்கள் ஸ்ரீமத் படி நடந்து மீண்டும் நாங்கள் கண்டிப்பாக சதோ பிரதானம் ஆக வேண்டும்.
இப்போது பாபா தனது வழிமுறையை கூறியிருக்கின்றார். இதில் புதிய விஷயம் ஏதும் இல்லை. இது பழையதிலும் பழைய விஷயமாகும். அனைத்திலும் பழைய விஷயம் நினைவு யாத்திரை ஆகும். இதில் வெளிக்காட்டி கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை. நாம் எதுவரை தந்தையை நினைவு செய்கிறோம், எந்த அளவு சத்தோ பிரதானம் ஆகியுள்ளோம், என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கடைசி நேரம் வரும்போது சத்தோ பிரதானம் ஆகப் போகிறோம், அதன் காட்சியும் கூட தெரியக்கூடியதாக இருக்கும். யார் எது செய்தாலும் தமக்காகத்தான் செய்கிறார்கள். தந்தையும் கூட எந்த விதமான கிருபை காட்டுவதில்லை. குழந்தைகளுக்கு அவர்களின் நன்மைக்காகவே வழி கொடுக்கக்கூடிய இரக்கத்தை காட்டுகின்றார். தந்தை கல்யாணக்காரியாக நன்மை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். பல குழந்தைகள் ஞானத்தை தலைகீழாக எடுத்துக்கொள்கிறார்கள். தந்தை உணர்கின்றார், இவர்கள் தேக அபிமானிகள், கர்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆத்ம அபிமானிகள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் தலைகீழான சிந்தனைகள், அதாவது தவறான சிந்தனைகள் வருவதில்லை. தந்தை எல்லா விதத்திலும் முயற்சி செய்ய வைத்தபடி இருக்கின்றார். மாயையும் கூட மிகவும் பலசாலியாக இருக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகள் மீதும் போர் தொடுக்கிறது. ஆகையால் பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியவில்லை. இன்று மிகவும் நல்ல விதமாக தந்தையை நினைவு செய்கின்றனர். நாளை பச்சோந்தி போல தேக அகங்காரத்தில் வந்துவிடுகிறார்கள். இதற்கான ஒரு பழமொழியும் உள்ளது. தேவலோகத்தின் தெய்வீக தன்மையை குறித்து தேக அபிமானம் மிக்க பச்சோந்திக்கு என்ன தெரியும் என்று. தேக அபிமானம் மிகவும் கெட்டதாகும். மிகவும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. நான் ஒரு கீழ்ப்படிந்த சேவகன் என்று சிவபாபா கூறுகிறார். தன்னை சேவகன் என்று சொல்லுவது பிறகு அதிகாரம் செலுத்துவது என்பதல்ல. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கண்டிப்பாக சத்தோ பிரதானமாக வேண்டும், அதாவது முழுமையாக தூய்மையாக வேண்டும். இது மிகவும் சகஜமானது. இதில் வார்த்தைகள் உச்சரிப்பதற்கு எதுவும் இல்லை, வாய்மூலம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே நினைவு இருக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கும் போது பாபா உதவி செய்வார் என்பது அல்ல. தந்தை உதவி செய்யத்தான் வந்திருக்கிறார். குழந்தைகள் எங்காவது தப்பு செய்து விடுவார்களோ என்ற சிந்தனை பாபாவுக்கு உள்ளது. மாயை இங்கேதான் அடி கொடுத்து விடுகிறது. தேக அபிமானம் மிக மிக கெட்டது, பாழாக்கக்கூடியதாகும். தேக அபிமானத்தின் மூலம் குழந்தைகள் முழுக்க குப்புற விழுந்து விட்டார்கள். இங்கே வந்து அமர்கிறீர்கள் என்றாலும் மிக மிக அன்பான தந்தையை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறேன். என்னை நினைப்பதன் மூலம் இந்த யோக அக்னியால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்மம் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம், நாம் என்ன கர்மங்களை செய்கிறோமோ, செயல்களை செய்கிறோமோ, நம்மை கண்டு மற்றவர்களும் செய்வார்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். சேவைக்கு புறம்பாக டிஸ்சர்வீஸ் செய்துவிடக்கூடிய ஓய்வு விரும்பியாக ஆகிவிடக்கூடாது. மிக மிக அகங்காரம் அற்றவராக ஆக வேண்டும். தனக்குத்தானே உதவி செய்து நன்மை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நினைவு யாத்திரை மற்றும் படிப்புக்காக நேரமே இல்லாத அளவிற்கு வேலை மற்றும் தொழிலில் மும்முரமாக மூழ்கிவிடக்கூடாது. தேக அபிமானம் மிகவும் போலியானது மற்றும் கெடுதல் செய்வதாகும். இதனை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக இருக்கும் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், எந்த ஒரு விஷயத்தையும் நன்மைக்கான பாவனையோடு பார்க்கவோ கேட்கவோ செய்யக்கூடிய பிற சிந்தனையிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. எந்த ஒரு விஷயத்தையும்
நன்மைக்கான உணர்வோடு பார்க்கவோ மற்றும் கேட்கவோ கூடிய பிற சிந்தனையிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: எந்த அளவு இந்த குடும்பம் அல்லது குழு என்பது பெரியதாகிக் கொண்டே செல்லுகிறதோ அந்த அளவு விஷயங்களும் பெரிதாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் பார்த்தும் பாராமல் கேட்டும் கேளாமல் இந்த நிலையில் இருக்கும்போதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் தன்னை பற்றிய சுய சிந்தனையில் இருங்கள். சுய சிந்தனை செய்யும் ஆத்துமாக்கள் பர சிந்தனை, அதாவது மற்றவர் பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஒரு சில காரணங்களினால் நீங்கள் சில விஷயங்களை கேட்க வேண்டி இருந்தாலும் கூட உங்களை நீங்களே பொறுப்பாக கருதினீர்கள் என்றால், முதலில் நீங்கள் உங்கள் பிரேக்கை சக்தி வாய்ந்ததாக ஆக்கிக்கொள்ளுங்கள். பார்த்தேன், கேட்டேன், முடிந்தவரை இந்த விஷயத்தில் நன்மையை செய்தேன் மற்றும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். இவ்வாறு பிற சிந்தனையிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. ஸ்லோகன்: ஒவ்வொரு அடியிலும் தனது திருப்தி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையின் மூலம் சேவை செய்பவர்கள்தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.